Hi friends, blouse la cup shape வந்து பட்டி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நீங்க blouse உடைய கப் ஷேப் வந்து எடுப்பா இருக்கணும் அப்படினா நமக்கு கண்டிப்பா பட்டி வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். blouse ல பட்டி வந்து கரெக்டா இருக்கும்போது தான் நமக்கு கப்போட அமைப்பே வந்து தூக்குன மாதிரி நமக்கு எடுப்பா வந்து காமிக்கும். அதனால பட்டியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு blouse வந்து போடுறீங்க. அதுல வந்து உங்களுக்கு கப் வந்து எடுப்பா வேணும் அப்படினா அதுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு பட்டி அதாவது பெல்ட் பீஸ்னு சொல்லலாம் பட்டி அந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம இதுக்கு கரெக்டா இருக்கும்போது தான் நமக்கு இந்த கப் வந்து ரொம்ப கரெக்டா வந்து இருக்கும் அப்ப பட்டி வந்து எவ்வளவு முக்கியம் ஒரு ப்ளவுஸ்க்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மாலாஸ் டெய்லரிங் டிப்ஸ் எல்ல ஆம்போல் உயரம் வந்து கரெக்டா இல்லினா அந்த ப்ளவுஸ்ல வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத பத்தி டிப்ஸ் வீடியோவா வந்து இருக்கு அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்ல கப் ஷேப்புக்கு பட்டி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம கட்டிங் எல்லாம் நீட்டா பண்ணிறோம் டாட் அது ரொம்ப முக்கியம் இப்போ டாட் வந்து நம்ம எல்லாமே கரெக்ட்டா வந்து பண்ணிட்டோம் இப்போ நமக்கு கப்போட அமைப்பு எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு அப்ப கரெக்ட்டான அளவு பட்டி இல்ல அப்படினா உங்களுக்கு இந்த கப் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா கீழ சரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் நமக்கு அது வந்து எடுப்பா வந்து இருக்காது கப் ஷேப் வந்து எடுப்பா இருக்கணும் அப்படினா அதுக்கு பட்டி வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டி வந்து எப்படி கரெக்ட்டா வந்து கட் பண்றது அப்படிங்கறத நான் ஒவ்வொரு வீடியோலயும் கட்டிங் வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கட் பண்ண ப்ளவுஸ்ல இருந்து பட்டியோட அளவு எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வந்து வராம இருக்கும் அப்படிங்கறனால தான் நான் வந்து கட் பண்ண ப்ளவுஸ்ல இருந்து பட்டியோட அளவு வந்து எடுத்துக்கறோம். நம்ம வந்து ப்ளவுஸ்ல அளவு எடுத்தாலும் பட்டி அளவு மட்டும் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அந்த அப் அண்ட் டவுன் வந்து வராம எப்படி பண்றது அப்படின்னா கட் பண்ண பீஸ்ல இருந்து பட்டி அளவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப் அண்ட் டவுன் வந்து வராது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ்ல பட்டியுடைய லென்த் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது எப்படி லென்த் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம கட்டிங் சேனல்ல ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து கட்டிங் வீடியோ வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாட் சென்டர் டாட் இருக்குல்ல இது வரைக்கும் இருக்கிற அளவை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப இது வரைக்கும் வந்து எவ்வளவு அளவு காமனா வரும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 3 இன்ச்ல இருந்து 3.5 இன்ச்குள்ள வந்து இந்த சைட்ல வர அளவு வந்து வரும். இந்த அளவை தான் வந்து நம்ம ரெண்டாவது பட்டி எங்க மார்க் பண்றது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடமே வந்து இங்க எடுக்கிற அளவு தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பட்டி லென்த் எடுக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் அளவு இதுதான் எடுக்கணும். அடுத்தது இந்த டாட் நம்ம மார்க் பண்ணிருப்போம் கட்டிங்ல பாத்திருப்பீங்க. அந்த மார்க்கிங்ல இருந்து இந்த சைடு ஜாயின் வரைக்கும் அதாவது இதுக்கு மீட்டு எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கும் விட்டுருப்போம் அந்த கிளாத் வரைக்கும் இருக்கிற ஃபுல் நீளத்தையும் அளவா வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ இது ரெண்டையும் வந்து எடுத்த அளவு தான் நமக்கு பட்டியுடைய லென்த்து. அதுக்கப்புறம் பட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் ரெண்டாவது பட்டி உயரம் மூணாவது பட்டி உயரம் அப்படின்னு சொல்லி நான் ப்ளவுஸ்ல வந்து 3 பட்டி உயரம் வந்து சொல்லியிருக்கேன். எதுக்காக 3 பட்டி உயரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3 பட்டியும் உங்களுக்கு கரெக்டா அந்த 3 இடத்துல நமக்கு வந்து மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி மேட்ச் ஆனாதான் நம்ம கப்பு வந்து கரெக்டா எடுப்பா இருக்கும் லைட்டா தூக்குன மாதிரி நமக்கு கப் வந்து இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து பர்ஃபெக்டா இருக்கும் போதுதான் கப்பு வந்து எடுப்பா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கப்புக்கு கீழே தான் வந்து இந்த பட்டி வந்து வருது. அப்ப அந்த இடம் வந்து நமக்கு கிரிப்பா கரெக்டா இருக்கும் போதுதான் இந்த இடம் வந்து நமக்கு லைட்டா இந்த மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும். இது தூக்குன மாதிரி வேணும் அப்படின்னா பட்டி வந்து கரெக்டா இருக்கணும். இப்ப பட்டியில 3 அளவு வந்து சொல்லியிருக்கேன். இந்த 3 அளவு என்னென்ன அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டி ஹைட்டு ரெண்டாவது பட்டி உயரம் மூணாவது பட்டி உயரம் 3 உயரம் வந்து சொல்றோம். 3 உயரத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நம்ம கட்டிங்கில் வந்து பார்த்துருப்பீங்க மேலே 1/2 இன்ச் தையலுக்காக ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்குவோம். தையலோட சேர்த்து தான் நம்ம பட்டியுடைய உயரம் வந்து அளவெடுப்போம். அடுத்தது ரெண்டாவது பட்டி உயரம் எந்த இடத்துல மார்க் ஃபர்ஸ்ட் பட்டிக்கும் லாஸ்ட் பட்டிக்கும் நமக்கு தெரியும் எங்கே வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பட்டி உயரம் வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே சைடில் எடுக்கிற இந்த அளவை தான் நம்ம இந்த எட்ஜிலிருந்து ரெண்டாவது பட்டி உயரத்துக்காக மார்க் பண்ணுறோம். அதில் இருந்து தான் ரெண்டாவது பட்டியுடைய உயரம் வந்து எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் 3 பட்டி கரெக்டாக எடுக்கும்போது தான் உங்களுக்கு கப்பு வந்து கரெக்டாக நம்ம நினைச்ச மாதிரி நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பட்டியை கரெக்டா பண்ணலைனாலும் உங்களுக்கு கப்பு நீங்க என்னதான் டாட் எல்லாம் கரெக்டா பிடிச்சி கரெக்டான கிராஸ்ல வந்து கட்டிங் வந்து போட்டு கரெக்டா டாட் ஸ்டிச்சிங் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பட்டி கரெக்டா இல்லைன்னா அந்த ஷேப் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்காது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு ரெண்டாவது பட்டி உயரம் கரெக்டா டாட் நேர் வந்து கரெக்டா வந்து மேட்ச் ஆகணும். அதனாலதான் இங்க இருக்கிற அளவு எடுத்து நீங்க இங்க கீழே வச்சு இந்த நேர் வந்து ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து
இந்த டாட் வந்து இன்னுமே எடுப்பா நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்குன மாதிரி நமக்கு இந்த மாதிரி பட்டி வந்து நல்லா தூக்குன மாதிரி வந்து வரும். அதாவது ஃப்ரண்ட் பீஸ் வந்து தூக்குன மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி தூக்கலாக லைட்டாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பட்டியுடைய அளவை வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பட்டி உயரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த ரெண்டாவது பட்டி உயரத்தை கரெக்டாக டாட் வர நேர் தான் நமக்கு ரெண்டாவது பட்டி உயரம் வந்து வரும். நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சேம் ஸ்டிச்சிங் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. நம்ம எங்கே கட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் இந்த ரெண்டாவது பட்டி உயரம் கரெக்டாக அந்த டாட் நேர் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற அளவு இங்கே வைக்கும்போது அது கரெக்டாக வரும். நீங்கள் ப்ளவுஸில் பட்டி வந்து கரெக்டாக கட்டிங் போட்டு கரெக்டான ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது உங்களுக்கு பட்டியில் வந்து அப் அண்ட் டவுன் வந்து ப்ராப்ளம் வந்து வராது. நம்ம சேனலில் வர எல்லா ப்ளவுஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியில் அப் அண்ட் டவுன் வரும் அப்படின்ற ப்ராப்ளம் வந்து கிடையாது. சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத் எச்சா வரும், அதாவது ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் கிளாத் வந்து பட்டி வந்து கொஞ்சம் எச்சா இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் பீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் பீஸ் எச்சா இருக்கலாம் பட்டி வந்து கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் கரெக்டாக ஈவனாக தான் நீங்கள் அதை ஜாயின் பண்ணும்போது வரும். அந்த சைடில் நமக்கு அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் வந்து வராது. அது எதனால் வராமல் இருக்குது அப்படின்னா நம்ம பட்டியுடைய லென்த்து வந்து கரெக்டாக மேலே இருக்கிற ஃப்ரண்ட் பீஸில் இருந்து கரெக்டான அளவு எடுத்து வைக்கிறனால உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து வராது. அடுத்தது பட்டியோட ஹைட்டையும் நம்ம கரெக்டாக மூணு பட்டி ஹைட்டையும் கரெக்டாக மார்க் பண்ணுறனால நமக்கு இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது கீழேயும் நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து வராது. இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பட்டி போட்டால் தான் நீங்கள் போடுற ப்ளவுஸில் கப்போட அமைப்பு வந்து ரொம்ப எடுப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைச்சு தரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே இந்த இடுப்பு வர்ற அளவு தான் வந்து நமக்கு கீழே வந்து கிரிப்பாக நமக்கு இருக்கும். மேலே வந்து கப்போட அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஆம்ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் லூஸ் அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நெக்கும் ஷோல்டரும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் சைடு சுருக்கம் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கணும். இப்படி ஒரு ப்ளவுஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று தொட்டு ஒன்று ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும்போது தான் உங்களால் ஒரு நீட்டான ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கட்டிங் நல்லா பண்ணும்போது தான் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதனால் ஒரு நல்ல டெய்லராக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கட்டிங் வந்து தெரியணும். அதுக்கு அடுத்தது தான் உங்களால் ஈஸியாக வந்து டைமுக்கு தைக்க முடியும். நீங்கள் வந்து ப்ளவுஸில் கப்போட ஷேப் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய பட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸில் வந்து செக் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த வீடியோவில் கப்போடைய ஷேப்புக்கு பட்டி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.